கிருஷ்ண உத்தமமான கூடல் அழகர் கோவில், என்ன அழகான சிற்பங்கள், எத்தனை அழகான நுணுக்கங்கள். மண்டூக மகரிஷிக்கும் அனுகிரகம் பண்ண ஒரு பெருமாள், வான்னு கூப்பிட்டு கிருப பண்ணுற ஒரு பெருமாள். அழகாக முதல் கீழே இந்த பேஸ்மெண்ட்டில் பெருமாள் வந்து அமர்ந்த திருக்கோலம் ஜோராக இருக்கார். இடது கையால் வான்னு கூப்பிட்றார், வலது கையால் அபயம் கவலைப்படாதேன்றார். கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு நான்கு திருக்கைகளோட பரமபதத்தில் இருக்கிற மாதிரி. ஆச்சரியமாக ரெண்டாவது ஃப்ளோரில் தான் சூரியன் நாராயணனாக நின்ற பெருமாள், மூணாவது ஃப்ளோரில் அழகாக கிடந்திருக்கிற பெருமாள். இதில் பார்த்தோம்னா இந்த இடமெல்லாம் வந்து அழகாக இராமாயண லீலைகள் ஃபுல்லாக, அதை பற்றிய வர்ணனையுடைய சிற்பங்கள். இதில் பார்த்தோம்னா ராவணன் இதோ பத்து தலை இருபது கைகளோட, இதோ மாரீசனுடைய மான், மாரீசமான பகவான் மாயமான வதம் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே. மேல் இதில் பார்த்தோம்னா கிருஷ்ணலீலா, அதோ தயிர் கடையிற கோபிக்கிட்டேருந்து பானையை பிடுங்கி அதில் வெண்ணெய் எடுக்கிறது, உரிமையில் ஏறி வெண்ணெய் எடுக்கிறது, இதோ காளியை நர்த்தனம் ஆடுறது, இப்படி ரெண்டாவதுல முழுக்க கிருஷ்ணலீலா. இப்படி பார்த்து 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 பண்ணி வச்சுருக்கா. மதுரைக்கு மீன் கொடிக்கான காரணமே இந்த பெருமாள் தான். இவர் தான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்த பெருமாள். ஆச்சரியமான அழகான அஷ்டாங்க விமானம். இந்த இதெல்லாம் கூட பாருங்கள், கல்லில் என்ன அழகாக செதுக்கியிருக்கார்கள், எத்தனை ஆச்சரியமான டிசைன்ஸ். அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக ஒரு இன்ஜினியரிங் இருந்திருக்கு. இவ்வளவு ஜோர எங்கெல்லாம் கூட சிற்பங்கள். நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் நம்முடைய மதுரை கூடல் அழகர். இந்த தேர் வடம் எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக ஆச்சரியமான சன்னதிகள், அத்தியாச்சரியமான கோவில், ஜம்மன பிரம்மாண்டமான கோவில். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.